அரசு விற்கும் மதுவில் போதிய அளவுக்கு போதை இல்லை என்பதால் சிலர் கள்ளச்சாராயத்தை குடிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பூரண மதுவிலக்கு தொடர்பாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் கூறிய அமைச்சர் துரைமுருகன், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி என அண்டை மாநிலங்கள் மது விற்கும்போது தமிழ்நாட்டை மட்டும் எப்படி பற்றி கொள்ளாத கற்பூரமாக பாதுகாக்க முடியும் என கருணாநிதி பேசியதை சுட்டிக்காட்டினார். உழைப்பவர்களின் அசதியை போக்க மது தேவை என்றும், ஆனால் அரசு விற்கும் மதுவில் போதிய அளவு போதை இல்லாததால் சிலர் கள்ளச்சாராயத்தை குடிப்பதாகவும் தெரிவித்தார். அரசாங்கம் விற்கும் மது சிலருக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போல இருப்பதாகவும், இதனால் விட்டில் பூச்சி விளக்கில் போய் விழுவதைப் போன்று சிலர் கள்ளச்சாராயத்தில் விழுந்து செத்துவிடுகின்றனர் என குறிப்பிட்டார். இதற்காக தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது, மனிதனாய் பார்த்துதான் திருந்த வேண்டும் எனவும் அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார். இதற்கிடையே பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதுதான் அரசின் விருப்பம் என்றும், ஆனால் அதை உடனே கொண்டு வருவதற்கான சூழல் தற்போது இல்லை என்றும் அமைச்சர் முத்துசாமி குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு சாத்தியமில்லை என அமைச்சர் பேசியுள்ளது அரசின் தோல்வியையும் இயலாமையையும் காட்டுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினால் அண்டை மாநிலங்களில் இருந்து மது உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என பேரவையில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார். டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கின்றனர் என மூத்த அமைச்சர் துரைமுருகனும் சமூக பொறுப்பின்றி பேசியிருப்பது நியாயமல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களின் பேச்சுக்கள் தமிழக அரசின் தோல்வியையும் இயலாமையையும் காட்டுவதாக அன்புமணி விமர்சித்துள்ளார். கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்ற புளித்து போன காரணங்களை கூறியே மதுவிலக்கை தள்ளி போடக்கூடாது என குறிப்பிட்டுள்ள அன்புமணி, 5000 மதுக்கடைகள் இருந்தும் மாநிலம் முழுவதும் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது எனவும் சாடியுள்ளார். மதுவிலக்கு சாத்தியமில்லை என்றால் அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அன்புமணி, உழைப்போரின் அசதியை போக்க மது தேவை என உழைக்கும் மக்கள் மீது பழியை சுமத்துவது கண்டிக்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உடனே மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் மது குறித்து சட்டப்பேரவையில் மூத்த அமைச்சர் துரைமுருகனின் பேச்சுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரேமலதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லை என துரைமுருகன் பேரவையில் பேசியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மூத்த அமைச்சர் ஒருவர் முதலமைச்சர் முன்னிலையில் பேரவையில் இப்படி பேசுவது கண்டனத்திற்குரியது என பிரேமலதா குறிப்பிட்டுள்ளார். துரைமுருகனின் பேச்சு அரசு தங்கள் நிலையை தாங்களே ஒப்புக்கொண்டுள்ளது என்பதாகத்தான் அர்த்தம் எனவும் பிரேமலதா கூறியுள்ளார். 65 உயிர்களை இழந்து வாடும் மக்கள் அமைச்சர் துரைமுருகனின் பேச்சை கேட்டு பேரதிர்ச்சி அடைந்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை ஒழித்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ள பிரேமலதா, குடிக்க மதுவை கொடுத்து கோடிகளை சம்பாதிப்பதற்காக மக்களை இப்படி ஏமாற்றுவது ஏற்புடையதல்ல எனவும் கூறினார்.